வீடியோ எடுத்துக்கிட்டீங்களா? அப்படி நான் இல்லை, என்ன எடுக்கல சொல்லுங்க ப்ரோ. தமிழ்ல தெரியாத ப்ரோ, இங்கிலீஷ்ல என்ன சொல்லுங்க? மாசி பங்குனி. சூப்பர். சி ஐபிசி அதான் போகும் லிஸ்ட். என்ன டாஸ்க் பார்த்தோம் அப்படின்னா, தமிழ் மாதங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில கேட்க போறோம். அது எத்தனை பேர் கரெக்டா சொல்ல போறாங்க, எத்தனை பேர் தப்பா சொல்ல போறாங்கன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே மக்களே, வாங்க விடைக்குள்ள போலாம். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதி ஆடி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை புனி. ஓவரா கண்ண கட்டுது. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மாசி, பங்குனி. என்ன தத்துவம், என்ன தத்துவம்! அது எப்படா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி. மாசி மாசி மாசமாளான பொண்ணு மாமன் எனக்கு தானே. படம் சொல்லுங்க. மெர்சல். மெர்சல் பீஸ்ட்டு அதுவும் பிடிக்கும், மெர்சல் நல்லா இருக்கும். தமிழ் மாதங்கள் எத்தனைன்னு சொல்லுங்க. தமிழ் மாதம் அதெல்லாம் தெரியாது. இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. தமிழ் மாதம் அதை பற்றி கேட்டிங்கன்னா, சித்திரை, வைகாசி, ஆனிய, புரட்டாசி, ஐப்பசி, இதுதான் போகும் லிஸ்ட்டு. போதும் போதும் போதும், லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டு இருக்கு. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. சூப்பர். தமிழ் மாதம் ப்ரோ. சித்திரை, வைகாசி, அது நான் தமிழ் மண்ணில் படிக்கிறேன். தமிழ் மண்ணில் படிச்சு சொல்லிடுறேன். இல்லை ப்ரோ, இதுக்கு படிக்க தமிழ் இங்கிலீஷ் என்ன சொல்கிறேன். சித்திரை, ஆணி, வைகாசி, புரட்டாசி, ஐப்பசி. சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி, ஐப்பசி, கார்த்திகை. வளருது. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே. சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, மார்கழி, பங்குனி. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. சொல்லவா சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. சார், நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமாப்பா. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சந்தோஷமா இருக்கேன். தமிழ் மாதங்கள் பன்னெண்டா பாய்ஸ், நல்ல ஆக்ஷன் பார்க்க மாட்டேறியது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. யாரடா சொல்ல தெரியாது ப்ரோ, இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே. சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, மார்கழி, கார்த்திகை, தை, பங்குனி. ஆணி, ஆவடி, ஆவடி. இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா, இல்லை போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்ணுறான். கார்த்திகை. மக்களை இப்போ பார்த்தோம் அப்படின்னா, வந்து நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து கிண்டல் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது. தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது, நிறைய பேர் வந்து நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ரொம்ப எனக்கு வந்து வேதனை அளிக்குது. அதாவது, தமிழ் மாதங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நான் வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. பெற்றோர்களே, இதனை வந்து நீ உங்களுடைய கவனத்துக்கு இந்த பதிவு நான் போய் சேர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா டிபி வைக்கிறாங்க, ஸ்டோரி வைக்கிறாங்க, ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க, தமிழண்டா தமிழண்டான்னு சொல்லிட்டு. ஆனால் தமிழ் பற்று இல்லையே அப்படிங்கிறது தான் இந்த பதிவு மூலிமா எனக்கு வந்து நான் தெரிஞ்சுக்க. மக்களே, மீண்டும் நல்ல பதிவில் வந்து நான் உங்களிடம் வந்து சந்திக்கிறேன். நான் ஜேபி, உங்கள் நண்பன். டாட்டா.